ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திருநெல்வேலியில் ஆர்எம்கேவி கிட்ஸ்னு புதுசாக சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே டாய்ஸு, ஸ்டேஷ்னரி, கிஃப்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு, பார்ட்டிவேர்லேருந்து நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. செம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம் அந்த ஆர்எம்கேவி கிட்ஸு. ஸோ சண்டே தான் போனோம். ஸோ கொஞ்சம் ரஸ்ஸாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுனால எங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. கிட்ஸும் வந்து ஒவ்வொரு டாய்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் எடுத்தோடனே டாய் ஸ்டேஷனுக்குள்ளே தான் ஓடிட்டாங்க. என்ட்ரானோன்னா ரைட் சைடு டாய்ஸ் தான் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. நம்ம இங்கே எதுனாலும் அதுலேயே நமக்கு டேகு ப்ரைஸ் எல்லாமே பேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே வாங்குறது நம்ம இங்கே தான் பில் பண்ணி, இல்லைனா வாங்கி வச்சுட்டு நம்ம மேலே ஸ்டேஷ்னரி போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டேஷ்னரி இருக்குது, பர்த்டே டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து கீழே எடுத்ததையும் சேர்த்து வந்து பில் பண்ணிக்கலாம். அது ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து செப்பரேட்டாக பேயிங் அண்டு அவங்க டெலிவர் பண்ணுறது அது செப்பரேட்டு. பட் எல்லாமே ஒரே இந்த ஆர்எம்கேவி கிட்ஸ்க்குள்ளே தான். இதில் இல்லாத டாய்ஸே கிடையாது. செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எங்களுக்கும் எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸைட்டடாக தான் இருந்தது. நிறைய இதுக்கு நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ அதெல்லாம் 379 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த பிஸ்னஸ் கேம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்னதுலையே நம்ம ரொம்ப விரும்பி விளாண்டுருப்போம். ஸோ என் பையனும் கேட்டார் இந்த பிஸ்னஸ் கேம் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. பட் நாங்கள் அந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணல. வெரி டென்னிக் ஆகிட்டும் என்னோடய ஃபேவரேட் ஸ்போர்ட். ஸோ அதுவே பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கிரிக்கெட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே, கிரிக்கெட் பால்ஸ்லேருந்து ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு, எல்லா டாய்ஸுமே வச்சுருக்காங்க. நம்ம வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி கிட்ஸு ரைடான்ஸ் எல்லாமே இருந்தது, வித் ப்ரைஸோடு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்எம்கேவி கிட்ஸ் அந்த இது வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 ஃப்ளோர்ஸில் வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டேஷ்னரி அண்டு டெக்கார் ஐட்டம்ஸ், அது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டாய்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சின்ன சின்ன டாய்ஸ்னாலும் சரி, கொஞ்சம் பெரிய டாய்ஸ்னாலும் நிறைய அழகாக இருந்தது. அதே மாதிரி கிட்ஸ் டென்ட்டு, அப்புறம் நிறைய அந்த ஸ்டோரேஜ் ட்ராயர்ஸு வித் வீலோட, அந்த ஸ்டோரேஜ் வீலோட இருக்கிறதுனால நம்ம அதை ட்ராயர் ட்ராயராக நிறையா 5 செட் ஆஃப் ட்ராயர்ஸ் இருந்தாலும் நம்ம அதை மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த கிட்ஸுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் போட்ட மாதிரி செம சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே. பேபி, பிறந்த பேபியிலேருந்து அவங்களுக்கு தேவையான டாய்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. கிரிப்பிலேருந்து தொட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது ஓவராலாக நான் இது கவர் பண்ணது எல்லா பேட்டு பாலு நல்ல பிராண்டட் கம்பெனிஸ் தான். ஃபன் ஸ்கூலு அந்த மாதிரி, காஸ்கோ அந்த மாதிரி செம பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஸ்லைம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த ஸ்லைமில் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தா. போகிறப்போ ஒரு ஸ்லைமும் வாங்கிட்டாவா. இந்த கேமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பிரெயின் வீட்டா கேம். நம்ம சிங்கிளாக இருந்தாலும் சூப்பராக விளாட்லாம் இந்த கேம். ஸோ இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டாய்ஸு ப்ளஸ் எஜுகேஷ்னல் டாய்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. உடன் பசில்ஸ் உள்ளது, அந்த மாதிரி இந்த மாதிரி கலர் அண்ட் வைப் நம்ம மல்டி டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தடவைனாலும் கலர் பண்ணிக்கலாம், வைப் பண்ணிக்கலாம். 24 கார்ட்ஸோடு இருந்துச்சு இது. இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. நமக்கு இந்த பட்ஜெட் 285 ருபீஸ்னால் இந்த பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். இதை விட பெரிய பாக்ஸும் இருக்கும், அதில் கூட கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம், வைப் பண்ணிக்கலாம். பாப்பா அதுக்குள்ளே ஸ்லைம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டா. அங்கே ஊர்லேயே நாங்கள் வாங்கி கொடுக்கல, இங்கே பார்த்ததுனால அவள் விடலை. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் ஏறி வந்துட்டோம். ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் டைரெக்டாக வாட்டர் பாட்டில் செஷன் போயிட்டோம். ஸ்டீலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஃப்ளாஸ்க் மாதிரி எல்லாமே இருந்துச்சு வாட்டர் பாட்டில்ஸில். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த பிறகு இதெல்லாம் இருக்கும். இது இப்போ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், எரேசர்ஸு, நல்ல மேக்னெட்டிக் ஐட்டம்ஸு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பென்சில்ஸ், பென்ஸு, நிறைய நோட் புக்ஸு, டைரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு ஃபுல்லாக ஹாஃப் டே மேலே கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சேர்த்து கவர் பண்ணோன்னா ஃபுல்லாக நல்லா வியூ பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ப்பனர், ரொம்ப அழகாக இருக்குல்ல, புல்டோசர் மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அந்த ஷார்ப்னர். ஷார்ப்னர் எனக்கு தெரியாது, நான் என்னடான்னு பார்த்துட்ருந்தேன் அது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து எரேசர். என்ன நம்ம கார்ட்டூன் கேரக்டர்ஸ்னாலும் சரி, இந்த மாதிரினாலும் சரி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எரேசர்ஸ் செமையாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பெப்பா பிக் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ஒயிட் அண்ட் பிங்க்கில். ஜஸ்ட் 29 ருபீஸ்க்கு இருந்தது. ஸ்டேஷ்னரிஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. இதான் நான் அதுக்கப்புறம் தான் இது பார்த்தப்பறம் தான் தெரியும், ஒரு பென்சில் ஷார்ப்னர் அப்படிங்கிறது 100 ருபீஸ்க்கு இருந்தது.
செமையாக இருக்குன்னு அதை பாய்ஸுக்கு அதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணியும் பார்த்துருந்தேன். கீழே தான் அந்த பென்சில் கொடுக்குற அந்த ஹோல் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக சார் பண்ணிக்கலாம். செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே மேலே ஸ்டேஷ்னரிஸ் வாங்கினது, கீழே வாங்கினது எல்லாமே ஒரு இடத்துல கொடுத்து வச்சிட்டோம். நாங்கள் பில் பண்ணிட்டோம். டெலிவரி வந்து இங்கே கிட்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறப்ப டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து டெலிவரி எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே உள்ளே சுற்றலை, பே பண்ணி வச்சாச்சு. திருப்பி நாங்கள் சும்மா தான் வந்து எப்படி இருக்குது என்ன கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்னு பார்க்க வந்தோம். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏசியும் நல்லா, இந்த சம்மருக்கு வந்து உள்ளே போனாலே நமக்கு ஏசி நல்லா கிடைக்கும். சூப்பராக ஏசி வந்துச்சுங்க. ஸோ இப்படி தான் பே பண்ணுறது ஒரு இடம், அதுக்கப்புறம் நமக்கு டெலிவர் பிக் ஹியர் அப்படின்னு அடுத்து இருக்கும். அங்கே பே பண்ணிவிட்டு அந்த பில்லை கொண்டு வந்து நம்ம இங்கே டெலிவரி எடுத்துக்கலாம். நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சண்டேங்கிறதுனால கொஞ்சம் ரஷ்ஷாகவும் தான் இருந்துச்சு. ஃப்ராக்ஸாக இருக்கட்டும், ஜீன்ஸு, வெஸ்டர்னு, லகாங்கா, சாரீ டைப்பு, சராரா எல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, பட் நல்லா குவாலிட்டி சூப்பராக இருந்தது. எப்படினாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் இதுலேயே வந்து ரேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சைஸோடு சேர்த்து. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பாப்பா சைஸ் 26 அப்படின்னா 26 நமக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அங்கே போய் நம்ம பார்த்தா போதும். ஸோ அதனால் தேடுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. ட்ரையல் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம வேணால் போட்டு பார்த்து கூட வாங்கிக்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் பக்கத்துலேயே கூடவே இருந்ததாக ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த சைஸு இப்போ நம்ம எதாவது டிசைனில் வேறு சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எடுத்து கொடுக்கறதுக்கு. ஃப்ராக்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. எத்தனை வாஷ்னாலும் தாக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பர் சூப்பர் ஃப்ராக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாய் செஷன் போயிருந்தோம். நாங்கள் கேர்ள்ஸ் செஷன் முடிச்சுட்டு பையன் இதுக்கு எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு பாய் செஷனுக்கும் போயிருந்தோம். பட் கேர்ள்ஸ் இதுலேயே அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்ததுனால இங்கேயே ரொம்ப நேரம் பார்த்துட்ருந்தோம் நாங்கள் கேர்ள்ஸு கலெக்ஷன்ஸு. நான் நார்மலாக டெய்லி வியர் அந்த மாதிரியோ இல்லை சிம்பிளாக போட்டால் போதும்னு தான் காட்டன் ஃப்ராக்ஸே பார்த்துட்ருந்தோம். அந்த பெரிய பெரிய லெஹங்காஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் போகல நாங்கள். நல்ல ஃப்ராக்ஸ், ஃப்ரில் வச்ச ஃப்ராக்ஸ் எல்லாமே பொம்மைகளுக்கும் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, பட் அவ்வளோ ஃபேன்சியாக நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தான். நார்மல் காட்டன் ஃப்ராக்ஸே பார்க்க சூப்பராக இருந்தது. 1000 rupees ரேஞ்சுனாலும் இதுவே நல்லா இருந்தது. அதனால் இந்த செஷன்லேயே அவள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். கிட்ஸும் அங்கங்கே ஓடி ஆடன்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நல்லா உள்ள ஆம்பியன்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எக்கச்சக்க ரஷ்ன்னு சொல்ல முடியாது, பட் சண்டேங்கிறதுனால ஓரளவு ரஷ் இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு சேர்ஸும் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் சூஸ் பண்ணுறோம், இது ரெண்டு பேரும் சும்மா இருக்காங்க அப்படின்னா அங்கே என்ட்ரன்ஸில் சேர் இருக்கும், ஸ்டீல் சேர் தான், அங்கே போய் கூட நம்ம உட்காந்துக்கலாம். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் இருந்தாலும் அவங்க அங்கே போய் உட்காந்துக்கலாம் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் தான் பார்த்து பார்த்து எந்த ஃப்ராக் எடுக்கலான்னு பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக ஒரு ஃப்ராக் எடுத்துட்டேன் பாப்பாவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதான் என்ட்ரன்ஸ் தான் அந்த சைடு, அந்த வெளியே போகிறாங்கல்ல அந்த இதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடு தான் டாய்ஸ் இருக்குது. ஸோ நேராக வந்தால் கிட்ஸ் ட்ரெஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும். நல்லா கிராண்ட் ஓப்பனிங், சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸோ ஃப்ராக் எடுத்தாலும் அங்கே பே பண்ணிவிட்டு பிக் இயர்லாம் வாங்கிட்டு தான் திருப்பி என்ட்ரன்ஸில் போய் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்த டாய்ஸு ஸ்டேஷ்னரிஸு அங்கே போய் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு தான் கார் பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு வந்தோன்னா ஏறி போனோம் நாங்கள். ஸோ இதான் சொன்னேன், நமக்கு ஃபீடிங் சேராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கான தொட்டில் அந்த மாதிரி இதாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்ன் பேபிலேருந்து எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக அது லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ சில பேர் லன்ச் டைமுக்கு போக வரேன்ட்டு இருந்தாங்க. இதான் அந்த ஸ்டீல் சேர் நான் சொன்னது, அங்கே கூட ஃப்ரீயாக எல்லோரும் உட்காந்துக்கலாம். யூனிஃபார்ம் மெட்டீரியல்ஸ் முதக்கொண்டு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வெளியே வந்துட்டோம், பட் கார் பார்க்கிங் இங்கே எங்களுக்கு கிடைக்கல, கொஞ்சம் தள்ளி தான் கிடச்சது. ஸோ அவங்களே கூப்பிட்டு போயும் விட்டதுனால கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த விழாவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.